ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி இந்த ஆடியோ தொகுப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷம் தமிழ் மாதம் புரட்டாசி மாதத்திற்கான பொது பலன்களை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்போ நாம் இந்த புரட்டாசி மாதத்திற்கான திருக்கணித பஞ்சாங்கப்படி இருக்கக்கூடிய கிரக நிலைகளை நாம் இப்போ பார்க்குறோம் இந்த மாதத்தில் ரிஷபராசியில் ராகு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்காரு கண்ணீராசியில் சூரிய பகவான் கண்ணியில் புதன் வக்ரம் கண்ணியில் செவ்வாய் இருந்துட்டு துலாத்தில் சுக்கரன் விருச்சகத்தில் கேது மகரத்தில் குரு பகவான் வக்ரகத்தில் இருக்கார் மகர ராசியிலையும் இந்த மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி சனி வக்ர நிவர் இந்த மாதம் மேஜரா பார்த்தீங்கன்னா கண்ணியில் இருக்கக்கூடிய புத பகவான் ஆறாம் தேதி துலாத்துக்கு போகிறாரு திரும்ப மறுபடியும் தமிழ் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு கண்ணிலே புதன் வக்கரமாகிறார் அடுத்து பார்த்திங்கன்னா துலா ராசியில் சுக்கரன் இருக்கார் அவர் இந்த மாதம் பதினாறாம் தேதி விருச்ச ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு தமிழ் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி உடைய வக்கர நிவர்த்தி பெறுகிறார் சனி முடியுது ஆக ரெண்டு கிரகங்கள் ரெண்டு வெவ்வேறு ராசியில் குறிப்பாக புதன் சுக்கரன் டிரான்சிட்டில் அடுத்தடுத்து பயிற்சி ஆகிறாங்க இது அத்தனையுமே கணக்கில் எடுத்துக்கிட்டு நாம் இப்போ பொது பலன்களை பார்க்க இருக்கிறோம் விச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புரட்டாஸ் மாதம் பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படி போது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் சஞ்சரிச்சிட்ருக்காரு அவரோட சூரியன் இருக்கார் புதன் இருக்கார் அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசியிலையே சுக்கர பகவானும் சேர்ந்துக்கிறார் ஏற்கனவே கேது அங்கே இருக்கார் எப்படி இருந்தாலே இந்த மாதம் உங்கள் அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும் ரொம்ப நாளாக நீங்கள் எந்த ஒரு காரியத்தை பற்றி திங்க் இருக்கீங்களோ அந்த காரியம் நடப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே இந்த மாதம் கைகூடி வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது போராட்டங்களாக இருந்த வாழ்க்கை அதிலிருந்து மீண்டு வருவதற்கான சந்தர்ப்பங்கள் ஒரு அபிரீதமான வளர்ச்சி அல்லது முன்னேற்றம் இது இந்த மாதம் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதோட அடுத்தவங்க பணத்தை நான் உங்களுடைய பணமாக இப்போ ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது ரொம்ப நாளாக உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் அம்மா ஏதாவது ப்ராப்பர்டிஸ் வாங்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்க இப்போ இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகளை அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அவங்களுக்கு நடக்கும் குறிப்பாக ஃபைனான்ஷியலாக இந்த மாதம் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை ஓரளவுக்கு நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது நீங்கள் இருக்கக்கூடிய பணங்கள் கையில் பொருள் தனம் பேங்க் பேலன்ஸ் ஓரளவுக்கு லிக்யூட் கேஷ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பேச்சின் மூலமாக சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டாக்குமெண்ட்டுல எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது சால்வேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளாக நகைகள் எதுவும் வாங்க வேண்டியது வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பு அதை அது மட்டுமல்ல நியூ ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அதாவது புதிய ஆடை ஆவரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு அதை போட்டு அழகு பார்ப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது பர்டிகுலராக பதினாறாம் தேதிக்கு அப்புறம் இதை எல்லாமே நீங்கள் போட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது குறிப்பாக உங்களுடைய மூன்றாம் இடத்துல குரு சனி பகவான் இருக்காங்க அப்படி இருந்தாலும் எதிர்பாராத ட்ராவல் உங்களுக்கு இருக்குது அந்த ட்ராவல் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலத்தை கொடுக்கும் குறிப்பாக உங்களுடைய பெண் வேலையாட்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள் கரெக்டாக வாழ்க்கையில் கோல் அச்சீவ் பண்ணுவீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக வரும் நீங்களும் உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் அப்டேட் பண்ணுவீங்க குறிப்பாக பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயோ கரஸ்லேயும் மேலே படிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதோட அடிஷ்னலாக நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க அதோட ஏர்னிங்கும் பண்ணுவதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு நெருங்கிய உறவினர்களால் நன்மை அவர்களால் பிரச்சனை போத்துமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்குன்னு தான் சொல்லணும் உங்களை பற்றிய ஃபேக் நியூஸ் ரொம்ப நாளாக ஓடிட்டு இருந்தது ஆகி உங்களை பற்றிய நல்ல விதமான ஒரு செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இந்த மாதம் இருப்பீங்க குறிப்பாக ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு விலைக்கு அந்த ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பாக சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் உங்களோட தொடர்பு கொள்வாங்க அதோடு நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அல்லது வீட்டில் வச்சு ஏதாவது தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது பிளாட்ஃபாரை பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மதம் ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வருமானம் சம்பாத்தியம் இருக்குது குறிப்பாக நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல ஒரு சேல்ஸ் இருக்குது அதுக்கு தகுந்த லாபமும் இந்த மாதம் நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் நீங்கள் ஏஜென்சி வச்சிட்ருக்கீங்க அல்லது ப்ரோக்கரேஜ் பண்ணுறீங்க எல்லாவற்றுக்கும் மேலாக ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்குறீங்க அல்லது டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறீங்க அல்லது கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அல்லது டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க அல்லது மீடியா லைனில் இருக்கீங்க அல்லது நீ இ சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அது ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மதம் நல்ல ஒரு முன்னேற்றம் வருமானம் சம்பாத்தியங்கள் இது அத்தனையுமே இருந்துகிட்ருக்கு குறிப்பாக அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த மதம் கவனம் செலுத்துங்க அம்மாவுக்கு தேவையற்ற விரயம் நஷ்ட வைத்திய செலவுகள் இருந்துகிட்ருக்கு ஸோ உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே இந்த மதம் இருக்குன்னு தான் சொல்லணும் உங்களுடைய அஞ்சாம் அதிபதி குருவே மூன்றாம் இடத்துல இருக்க அப்படி இருந்தாலே உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் கொதகலம் இருந்துக்கிட்டே இருக்குது ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க குறிப்பாக ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அல்லது என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு அல்லது நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்துகிட்ருக்கு குறிப்பாக ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலமாக இந்த மாதம் இருக்குது லவ் சக்சஸ் ஆகி அது பின்னாடி மேரேஞ்சில் முடிகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது நீங்கள் பாலடிக்ஸில் இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து உங்களுக்கு இருக்குது ஸ்போர்ட்ஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து வருமானம் சம்பாத்தியங்கள் கூடும் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதம் பண்ணலாம் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது ப்ரோக்கரேஜ் பண்ணுறது அல்லது ரேஸ் லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் ஓரளவுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் இருந்துக்கிட்டே இருக்குது அதோட ட்ரேடிங் பண்ணிங்கனாலும் ட்ரேடிங்கில் ஓரளவுக்கு நல்ல குறிப்பாக நீங்கள் ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணிங்கன்னால் ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வருமானம் சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும் உங்களுடைய ஆறாம் அதிபதி புதனே பதினோராம் இடத்துல இருந்துட்டுருக்கா ஆறாம் இடம் உங்களுடைய சர்வீஸ் ஸோ வேலையை நிமித்தமாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வருமானம் சம்பாத்தியங்கள் இருக்குது குறிப்பாக நீங்கள் ரொம்ப நாளாக ஐடியலாக இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அதனால் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது காம்படிஷன் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க குறிப்பாக ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்கள் ஜாதக பிரகாரம் இந்த மாதம் நிறையாவே இருக்குது நீங்கள் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் குறிப்பாக ரொம்ப நாளாக வேலையில் ஒரு ரெகக்னைஸ் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ப்ரோ ப்ரொமோஷன் நீங்கள் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு இன்னர் சேஞ்சஸ் அத்தனையுமே இந்த மாதம் இருக்குதுன்னு தான் சொல்லணும் அதோட வழக்குகள் எதுவும் இருந்தாலும் அந்த வழக்குகள் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் நிறையவே இருக்குது தான் சொல்லணும் குறிப்பாக உங்களுடைய ஆறாம் அதிபதி சூரியன் பதினொன்றில் இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக கிடைக்கும் பயத்துக்கு சாப்பிடுவீங்க அதுக்கான வாய்ப்புகளும் இந்த மதம் நிறையா இருக்குது குறிப்பாக நீங்கள் ஹோட்டல் வச்சுருக்கீங்க அல்லது ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க அல்லது ரோட் வாரமாக வச்சுருக்கக்கூடிய டிஃபன் சென்டர் வச்சுருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதம் நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் உங்களுடைய சொந்த தொழில் எதுவும் இருந்தீங்கன்னா இந்த மதம் அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எது இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதம் வரும் அதுவும் அந்த பணங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த காலங்களில் உங்களுக்கு ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் உங்களுடைய ஆறாம் அதிபதி புதன் உங்களுடைய ஆறாம் அதிபதி செவ்வாய் புதனோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் தலையில் வைரல் ஃபீவர்லாம் பார்த்துங்க தலையில் ப்ராப்ளம்லாம் பார்த்துங்க குறிப்பாக பல்லில் எதுவும் எல்லாம் பார்த்துங்க அப்டமனில் ப்ராப்ளம் எல்லாம் பார்த்துங்க இதுதான் இந்த மாதத்தில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது சின்ன விஷயம்னாலும் நல்ல டாக்டரை உடனே கன்சல்ட் பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு அப்ராட்ஸில் நீங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்ருந்திங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உருவாகும் குறிப்பாக பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய பெண் தெய்வம் உங்களுடைய குல தெய்வமாக இருந்தால் அந்த தெய்வத்தினுடைய அனுகூலம் இந்த மாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ரொம்ப நாளாக நீங்கள் கண்டிருக்க எங்கள் கனவுகள் அந்த கனவுகள் காட்சிகள் நினைவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக நீண்ட தூர ஜேர்னி பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதுலேயும் ஆலய ஆன்மீக தரிசனங்கள் அமைவதற்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே உங்களுடைய இந்த மாதம் இருந்துகிட்ருக்குது குறிப்பாக உங்களுடைய பதினோராம் இடத்துல மூணு கிரகங்கள் இருக்கிறது உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபலாசைகள் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் நிறையா இருக்குது மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு நல்ல டெவலப் ஆகும் புது ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் சொசைட்டியில் ஏதாவது ஒரு சோசியல் ஆக்டிவிட்டீஸில் இந்த மாதம் ஈடுபடுவீங்க அல்லது ஏற்கனவே ஈடுபட்டு இருந்தீங்கன்னா அதனால் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் ஒரு சிலருக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கூடுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு இருக்குது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் அது வருவதற்கான வாய்ப்பு குறிப்பாக வட்டியோடு சேர்ந்த முதல் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா உங்களுக்கு இருக்குது குடும்பத்திலையும் ஒரு புது வரவு குறிப்பாக குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்பு அல்லது பேரன் பேத்தி அல்லது அது சம்பந்தப்பட்ட ஆட்கள் அல்லது குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே உங்களுக்கு இந்த மாதம் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எடுத்த காரியங்கள் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இந்த மாதம் ஓரளவுக்கு பரிபூர்ணமாக இருக்குது இருந்தால் கூட உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல சுக்ர பகவான் பதினாறாம் தேதி வரதுனால மனைவினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து பார்பாடுகள் சந்தேசிச்சரவுகள் இருக்குது இருந்தால் கூட உங்களுக்குள்ள பிரிவு பிரச்சனை ஒன்றும் இல்லை இந்த டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணால் இப்போதைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு நீங்கள் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருந்துகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த மாதம் பிரம்மாவுடைய வழிபாடு பண்ணுங்கள் துர்க்கை அல்லது காளியுடைய வழிபாடு பண்ணுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக சித்தருடைய சித்தர்களுடைய வழிபாடு முருகனுடைய வழிபாடு பண்ணுங்கள் நல்ல ஒரு நட்பலங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் நன்றி வணக்கம்